हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। नम चैनल वीडियो पाकपो अब पाती स्किन टोन ना इनक्रीस पड़ी को वीडियो रेमडी प्रिपेर पड़ी उ फेस तड़ कंपा उ स्किन ना ग्लोविंग साफ्टा ना स्मूत वो कंपा इत रेमडी वो रोमे हेल्पुला ना वो सहत रेमडी प्रिपेर पड़पे पक प्रिपेर पड़पे अभी वीडियो स्किपन पाजुको इतनी वह पाती फेस तड़ वर कंपा उ स्किन अलग करम प्राब्लम उ स्किन ना சாஃப்ட்டா வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல போற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க फ्रेंड्स, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ओके फ्रेंड्स, அதுகாண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கின் டோன் நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய ரெமெடியை நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க உங்க ஃபேஸ்ல தடவிட்டு வரப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின்ன நல்லா க்ளோயிங்கா சாஃப்ட்டா நல்லா ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி प्रिபெயர் பண்ணப் போறேன், எந்த பக்குவத்துல प्रिபெயர் பண்ணப் போறேன் அப்படிங்கறது எல்லாத்தையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க फ्रेंड्स, நம்ம ரெமெடி அப்படி प्रिपेयर பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரெண்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணப் போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் இதெல்லாம் எப்படி நீக்கலாம், செகண்ட் ஸ்டெப்ல நம்ம ரெமெடிக்கான அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம ரெடி பண்ணப் போறோம். அது எல்லாத்தையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இத प्रिபெயர் பண்ணி நீங்க உங்க ஃபேஸ்ல தடவறப்ப கண்டிப்பா நான் சொன்ன மணிக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க फ्रेंड्स, நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது फर्स्ट स्टेप एना अब पाती टोनिंग दाखी नम्बर पाकपर टोनिंग नम्बर फर्स्ट नम्बरकूड इं बा चीनी दाते चीन पाती नन वो अधिकमा नम फेसकूर अलुक करम मणि की प्राब्लम नीकर स्किन ना साफ्टा ना स्मूत वचिकीपा इत चीनी वो रोमे हेल्पुला इनकी अदाटी नम्बर चीनियर अत पाती चीनियोड़ नम्बरकूद ना वीटल कटिया उरवती वचरक तयता एड़े तयर वह पाती फेस अप्ले पड़े ना कुछ तम वाइन और नम्बर फेस तड़वीट वर्प पाती नम्बर कंपा स्किनकूर अलुक नीकर स्किन ना साफ्टा स्मूत वचिक कंपा इत वो रोमे हेल्पुला इनकी अद नम्बर तयर आड पड़पर इंबर चीनी वो रे टेबल स्पून तयिर वो टेबल स्पून ना रेटे मिक्स पड़ी विपो अब पाती वो ना फेस एल इतम ना मसाज को पाती ना फेस இப்படி பண்றப்ப நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா எடுத்து எடுத்து நம்ம நீக்கி நல்லா பண்ணிட்டு ஒரு 5 मिनिट्स நல்லா ஊற விடுங்க. 5 मिनिट्स ஊற விட்டாலே போதும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு 5 मिनिट्स வச்சிருந்து என்னோட ஹேண்ட வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். பாத்தீங்களா, ஹேண்ட வாஷ் பண்ணிட்டு இங்க பாருங்க, ஒரு 5 मिनिट्स வச்சிருந்து இருக்கே இந்த மணிக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைச்சிருச்சு. கண்டிப்பா நீங்க ஃபேஸ்ல இதே மணிக்கு அந்த டோனிங் ஸ்டெப் வந்து நீங்க ரெகுலரா கூட பண்ணிட்டே வரலாம். ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணலனாலும் ரெகுலரா நீங்க உங்க ஃபேஸ்ல இந்த மணிக்கு டோனிங் நீங்க தயிரும் சீனியும் வச்சு நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு அப்புறமா நீங்க அந்த ஃபங்க்ஷன் போறப்ப இந்த இத வந்து நீங்க பண்ணிக்கலாம். ரெகுலரா கூட இந்த ஃபேஸ் மாஸ்க் நம்ம பண்ண அவசியம் இல்லை. ஆனா அந்த டோனிங் ஸ்டெப் நீங்க ডেইলি பண்றப்ப கண்டிப்பா நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க கூடியது செகண்ட் ஸ்டெப் தான் பார்க்க போறோம். ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போறோம். அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம எடுக்கக்கூடியது இங்க பாருங்க அரிசி மாவு தான் எடுத்துக்கேன். இந்த அரிசி மாவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல நம்ம தடவிட்டு வரப்ப நமக்கு கண்டிப்பா ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி ஸ்கின்ன நல்லா சாஃப்ட்டா நல்லா ஸ்மூத்தா வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த மாவு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அரிசி மாவு வந்து இப்போ உங்களுக்கு அரிசி மாவு வந்து நீங்க கடையில வாங்குறா வந்து இப்போ கடையில வாங்கி தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு கடையில வாங்க விருப்பம் இல்லனா நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா அரிசி இருக்குலையா அத நல்லா நம்ம
மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பொடியை கூட வெறும் அரிசியை மிக்சியில் போட்டு தண்ணியில் ஊற விடாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மணிக்கு கடையில் நம்ம அரிசி மாவை கூட வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மாவை தோட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடியது தயிர் தான் எடுத்திருக்கேன். நல்லா வீட்டில் கட்டியாக உர ஊற்றி வச்சுருக்கக்கூடிய தயிரை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த தயிரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் நம்ம தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகள், கருமை நிறம், இந்த மணிக்கு ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே நீக்கி ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக மாற்றி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் தயிர், ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த டோனி ஸ்டெப்பில் வேறு தயிர் சேர்த்தனால இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா தயிரையும் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த இது கூட சேர்க்கக்கூடியது பாருங்கள் மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூளை நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஃபேஸில் தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம மஞ்சத்தூளும் எடுத்திருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு, இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப ஆட் பண்ண அவசியம் கிடையாது. திருநே மஞ்சத்தூள் சில பேத்துக்கு சேராது இல்லையா, அவங்களாம் இந்த ஸ்டேஜில் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு சேரும்னா ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல அழுக்குகள், கருமை நிறம், தேவையற்ற முடிகள் இது எல்லாத்தையுமே நீக்கி நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்து லாஸ்ட் ஃபைனலான பொருள் இங்கே பாருங்கள் பேபி ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம். பேபி ஆயில நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஃபேஸில் தடவுறப்ப நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக அப்படியே பேபி ஸ்கின் முன்னிக்கு நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பேபி ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 4 சொட்டு இருக்கிற அளவுக்கு பேபி ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ இதை வந்து நான் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன். லைட்டாக எடுத்து நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும் ஃபேஸில். இங்கே பாருங்களேன் இந்த மணிக்கு நல்லா மசாஜ் கொடுக்குறப்ப இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மசாஜ் கொடுத்துட்டு இதை வச்சு ஒரு பேக் பார்த்தீங்கன்னா நல்லா நானும் ஒரு பேக் பதுக்கு போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு 1/2 hour நீங்கள் உங்கள் ஃபேஸில் நல்லா ஊற விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 minutes வச்சுருந்துட்டு என்னோடய ஹேண்டை வாஷ் பண்ணுறோம்னு காட்டுறேன். என்ன ரிசல்ட் கிடச்சிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு. இதே மணிக்கு உங்கள் ஃபேஸில் தடவுறப்ப நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப்லேயும் நம்ம பார்த்தாச்சு. இதே மணிக்கு நீங்கள் உங்கள் ஃபேஸில் ட்ரை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாமல் எப்பயுமே உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.